Hi dear students, இந்த கொஷினை பாருங்கள் ஜஸ்ட் ஒரு வித்தியாசமான கொஷின் தான். எப்படி சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, எனக்கு இந்த அனுபவம் உண்டு. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கூப்பிட்டு நம்மளுடைய ஸ்கூலில் வந்து ஒரு சில விஷயத்துக்கு நான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக கூப்பிட்டு அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஸ்கூல் அட்டண்டன்ஸ், டிசி ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி அட்மிஷன் போடுறது, எப்படி ஃபீஸ் பில்லிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் அவர் ப்ரோக்ராமிங் எழுத சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் எழுதும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு சில விஷயத்துக்கெலாம் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் டிஃபைன் பண்ணணும். இந்த கொஷினை படிக்கும்போது அந்த ப்ரோக்ராம் எழுதுகிறவங்களுக்கு இந்த இடத்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த சம்ம பாருங்கள், சப்போஸ் தட் 120 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் இன் 4 செக்ஷன்ஸ் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் இன் இயர் ஸ்கூல். ஒரு ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் இருக்குப்பா, அந்த 11th ஸ்டாண்டர்டில் 4 செக்ஷன் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் 4 செக்ஷன் இருக்குது. அந்த 4 செக்ஷனில் அந்த 11th ஸ்டாண்டர்டில் 4 செக்ஷனில் 120 பேர் படிக்கிறாங்க. ஓகே, 120 பேர் படிக்கிறாங்க. வெயிட் எ மினிட், 120 பேர் படிக்கிறாங்க. அந்த 4 செக்ஷன் இருக்குது, அந்த 4 செக்ஷனில் 120 பேர் படிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு ஏன்னு ஒரு செக்ஷன், ஏன்னு ஒரு செக்ஷன், A1 ஒரு செக்ஷன், B-னு ஒரு செக்ஷன், C-னு ஒரு செக்ஷன் இருக்கிறதா வச்சுக்கலாம். நம்ம இது போல் ஒரு 4 செக்ஷன் இருக்கிறதா வச்சுக்கலாம். இந்த 4 செக்ஷன்லேயும் சேர்த்து 120 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் அப்படின்னு வச்சுக்குவோம். எது இதில் எத்தனை பேர்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, 4 செக்ஷன் இருக்குது. ஏ டினோட், ஏன்றது ஏ டினோட், இந்த ஏ கிடையாது, இது நான் வச்சுக்கிட்டது ஏ. ஏ டினோட் த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் என்ன செஞ்சிடறேன், ஏன்னு ஒரு செட்டை உருவாக்கிடுறேன். இந்த செட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போனா இதில் வந்து என்ன இருக்கு, எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, இந்த ஏன்ற செட்டுக்குள்ளார எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 120 பேர் இருப்பாங்க. த கார்டினலிட்டி ஆஃப் தி செட் இஸ் 120. அதுக்கப்புறம் பின்னு ஒரு செட்டு எடுத்துக்கலாம். ஓகே, பின்னு ஒரு செட்டு எடுத்துக்கலாம். இந்த பின்ற செட்டு என்னது என்னதுன்னா, பி சினோட் டினோட் தி செட் ஆஃப் செக்ஷன்ஸ். இதில் வந்து ஏன்ற செக்ஷன், ஓகே சாரி, இதில் வந்து ஏன்ற செக்ஷன், ஏ ஒன்ற செக்ஷன், பின்னு ஒரு செக்ஷன், சின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை போல் செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் செட் ஆஃப் செக்ஷன்ஸ். இதில் 4 கவுண்டிங் தான் இருக்குது. இப்படி தான் கொஷனில் கொடுக்குறாங்க. டிஃபைன் எ ரிலேஷன், நாட் எ ஃபங்க்ஷன். டிஃபைன் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஏவிலேருந்து பிக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. இப்படி டிஃபைன் பண்ணிட்டாலே, ஏ தான் டொமைன், பி வந்து கோடொமைன். இது டொமைன், இது கோடொமைன். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, X ரிலேட்டட் டு Y. இங்கே இருக்கிற எக்ஸு இங்கே இருக்கிற ஒய் கூட ரிலேட் ஆகணும்னா, இஃப் த ஸ்டூடெண்ட் எக்ஸ் பிலாங் டு தி செக்ஷன் ஒய். லிசன் கேர்ஃபுலி, இப்போ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏன்ற செக்ஷனில் இருந்தால் ஏ கூட ரிலேட் ஆகிடுவோம். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அவனும் ஏ செக்ஷனில் படிக்கிறான். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அவன் A1 செக்ஷனில் படிக்கிறான். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அவனும் A1 செக்ஷனில் படிக்கிறான். இதேமாரி 120 பேருக்கும் நம்ம மேப்பிங் பண்ணணும். 120 பேருக்கும் மேப்பிங் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்டு இங்கே படிக்கிறாங்க, நிறைய பேர் இப்படி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஸோ மெனி மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல. நான் சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இவங்களாம் சி இன்டர் செக்ஷனில் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்படி இருக்குதுன்னா இந்த ரிலேஷனை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பையன் ஒரு செக்ஷனில் படிக்கிறான், ஒரே பையன் ரெண்டு செக்ஷனில் படிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒரு பையன் ரெண்டு செக்ஷனில் படிப்பானா? அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்காது. ஒரு பையன் ஒரு செக்ஷனில் தான் படிப்பான். அப்போ இங்கே இருக்கிற ஒரு நம்பரும் ஒரு நம்பர் கூட மட்டும்தான் அது ரிலேட் ஆகிருக்கும். இது வந்து ஃபங்க்ஷனான்னு பார்த்தா கண்டிப்பாக ஃபங்க்ஷன். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே ஒரு செக்ஷனில் தான் படிப்பாங்க. ஓகே, அதனால் அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷன் தான். அப்போது எவரி ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் டு ஏ செக்ஷன்
ஓகே. தேர்ஃபோர் த ரிலேஷன், த ரிலேஷன் டிஃபைன்ட் ஃப்ரம் ஏ டு பி ஈஸ் எ ஃபங்க்ஷன். ஓகே, அது ஃபங்க்ஷன் தான். எவ்ரி ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் டு ஏ செக்ஷன், எவ்ரி ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் டு ஏ செக்ஷன், ஒரு செக்ஷனுக்கு அது ரிலேட் ஆகியிருப்பாங்க கண்டிப்பாக. வந்து இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ அடுத்த க்வெஸ்சன் அது, வாட் கேன் யூ சே அபவுட் தி இன்வர்ஸ் ரிலேஷன். இன்வர்ஸ் ரிலேஷன்னா என்னென்னா, இந்த பியை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும், ஏவை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும். ஸோ ஐ ஹாவ் டு ட்ரா எ டயக்ராம் லைக் திஸ். இது பி இன்டர் செட்டு. இப்போ பி இன்டர் செட்டில் இது ஏ இன்டர் செக்ஷன், ஏ ஒன் பி சி, இது ஏ. இதில் செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஓகேவா, இப்போது இங்கேருந்து ஒரு பையன் ஏ என்ற செக்ஷனில் ரிலேட் ஆகிருப்பான், இப்படி ரிலேட் ஆகிருப்பான், இப்படி ரிலேட் ஆகிருப்பான், இப்படி ரிலேட் ஆகிருப்பான், இதே மாதிரி இங்கே ரிலேட் ஆகிருப்பான், இதே மாதிரி இங்கே இந்த பையன் இங்கெல்லாம் இங்கே படிச்சுட்டு இருப்பான், இந்த பையன் இப்படி படிச்சுட்டு இருப்பான். இப்போது இதுதான் இன்வர்ஸ் ரிலேஷன். இப்போ ஏ டு பினா அது அது ஒரு ரிலேஷன். இதனுடைய இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம், இன்வர்ஸ்னால் அதுக்கு என்ன அர்த்தம், பி டு ஏ, பி டு ஏ. ஓகேவா, இது வந்து ஃபங்க்ஷனாக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரிலேஷன் வந்து இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு எலமெண்ட்டு பாருங்கள், நம்ம இப்படி எழுதலாம், ஏ எலமெண்ட் இன் பி இஸ் ரிலேட்டட் to many element, many elements in the set A. Correct? A element in B, in the set, in the set B is related to. ஒரு எலமெண்ட் வந்து ஒரு ஒரு எலமெண்ட் பியில் இருக்கிற ஒரு எலமெண்ட் வந்து நிறையா எலமெண்ட் ஏ கூட ரிலேட் ஆகிருக்கும். அப்படி இருந்ததுன்னா therefore the relation from B to A is not a function. It's not a function. Am I right? ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஃபங்க்ஷனுடைய ஒரு நாலேஜ் தான். அதாவது என்னென்னா, ஃபங்க்ஷன்னா என்ன நம்ம டிஃபைன் பண்ணோம், அதுக்கு நிறையா கிராஃப் வரைஞ்சோம், நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். இயற்கையாக இது இயற்கைன்னு சொல்ல முடியாது, இன்னும் நிறையா இயற்கையான விஷயத்துலையும் இது ஃபங்க்ஷன் வந்து நிறையா விஷயம் டேலி ஆகுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, அதெல்லாம் ஃபங்க்ஷனாக அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு கிரிக்கெட் ஸ்கோர், ஒரு கிரிக்கெட் விளாட்றாங்க, ஒரு ஒரு பேட்லேயும் கிடைக்கிற ஒரு ஒரு பால் போடும்போதும் அவர் பேட்டிங் பண்ணுறாரு இல்லையா, அவர் கிடைக்கிற ஸ்கோர் என்னது அப்படிங்கிறதுலாம் மேப் பண்ணால் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாமா? அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இது. அது நம்ம கிளாஸ் ரூம் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணியே அவங்க சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி ஒரு சில மேக்ஸை படிக்கும்போது ஒரு சில நிகழ்வுகளோடு நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதை வந்து ஃபங்க்ஷன் சொல்லலாம் இல்லை, இதை வந்து ஃபங்க்ஷன் சொல்லலாம். பட் இதனுடைய இன்வர்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ.